வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, ஜெய்ஹிந்த். ஆலவாய் அண்ணல் வாழ்க, அருந்தமிழ் சான்றோர் வாழ்க, அறம் பொருள் இன்பம் வாழ்க, அன்பும் தொண்டும் என்றும் வாழ்க. வணக்கம். இன்றைய குரல்: ஏறினும் நன்றாம் எரியிடுதல், கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு. ஒரு விவசாயி நிலத்தை உழுது உரமிட்டு நீர் பாய்ச்சி பயிர் விளைவிப்பது எவ்வளவு முக்கியமோ, அதைவிட முக்கியமானது அந்த விளைச்சலை பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களிடமிருந்து பாதுகாப்பது என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. இன்றைய பாடம் கூட்டுறவு சட்டம். நல்ல ஆரோக்கியமான உடம்பிற்கு வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம் இம்மூன்றும் முக்கியமானது. அதேபோல ஒரு சிறப்பான கூட்டுறவு சங்க பணியாளருக்கு மூன்று கூறுகள் அவசியம் வேண்டும். முதலாவது நிதி மேலாண்மை, இரண்டாவது கணக்கு வைப்பு, மூன்றாவது கூட்டுறவு சட்டம். கூட்டுறவு சட்டத்திற்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு. ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஜெர்மனிக்கு சென்று ஃபைன் ரைஃபீசன் என்ற பரிந்துரையை அளித்தவர். அவரது அறிக்கையை பரிசீலித்து உரிய பரிந்துரையை அளிக்குமாறு இந்திய அரசு சர் எட்வர்ட் சட்டக்குழுவினை அமைத்தது. அதுவரை நிறுவனங்கள் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1882, சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860, அதாவது இந்திய நிறுவனங்களின் சட்டம் மற்றும் சங்கங்களின் பதிவு சட்டம் என்ற இரு சட்டங்களின் படிதான் பதிவு செய்யப்பட்டு வந்தன. தனியார் நிறுவனங்கள் இலாப நோக்கத்தை முக்கியமாக கருதக்கூடியவை. கூட்டுறவு நிறுவனங்கள் பொதுநல நோக்கத்தை நிறைவேற்றுபவை. எனவே கூட்டுறவு கொள்கைக்கு ஏற்ப கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்ய தனியாக ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று சர் எட்வர்ட் லாக்லு பரிந்துரைத்தது. அதன்படி 1904 மார்ச் மாதம் 25 முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது. எளிமை மற்றும் நெகிழ்வுத்தன்மையோடு கூட்டுறவு இயக்கங்கள் வளர வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. இதற்கு முன்மாதிரியாக இங்கிலாந்தில் உள்ள ப்ராவிடன்ட் இண்டஸ்ட்ரி சொசைட்டிஸ் ஆக்ட் என்ற சட்டத்தை அடிப்படையாக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என்பவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிலாசபர் அண்ட் கைடு என்று சொல்லக்கூடிய நண்பர், ஞானி மற்றும் வழியாட்டியாக அமைய வேண்டும் என்று இவர்கள் தெரிவித்தார்கள். இந்த சட்டத்தின்படி அன்றைய சென்னை மாகாணம் செங்கல்பட்டு மாவட்டம் தெரூர் கிராமத்தில் 30/8/1904 முதல் கூட்டுறவு கடன் சங்கம் பதிவானது. பெரிய காஞ்சிபுரத்தில் முதல் கூட்டுறவு நகர வங்கி பதிவானது. சென்னையில் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கமும் பதிவாயிற்று. இந்த 1904 கூட்டுறவு சட்டம் இந்தியா முழுவதற்கும் பொருந்தக்கூடிய ஒரே சட்டம். இதன்படி ஆரம்ப நிலையில் உள்ள சங்கங்கள் மட்டுமே பதிவு செய்யப்படும். அதன் செயல் எல்லையை அடிப்படையில் கிராமம் நகரம் என பிரிக்கப்பட்டன. 10 சேர்ந்தால் ஒரு கூட்டுறவு சங்கத்தை துவக்கலாம். அச்சங்கம் ஈட்டும் லாபத்தில் 25% சேமநிதிக்கு ஒதுக்கப்பட்டது. சேமநிதி என்பதை ஆங்கிலத்தில் ரிசர்வ் ஃபண்ட் என்பார்கள். இந்த நிதி தனியாக முதலீடு செய்யப்படும். அதை எக்காரணம் கொண்டும் அந்த நிதியை பயன்படுத்தக்கூடாது. அது பிற்காலத்தில் சங்கம் ஒரு நெருக்கடியை சந்திக்கும் போது அந்த தொகையை பயன்படுத்துவார்கள். இது தவிர கடன் வழங்கும் போது ஒருவர் மற்றவருக்கு பிணை நிற்கலாம், அதாவது உறுதி அளிக்கலாம். தனிநபர் உறுதிமொழியை ஏற்று கடன் வழங்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை தணிக்கை செய்ய வேண்டும். கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்க வருமான வரி, முத்திரை கட்டணம் போன்றவற்றில் அரசு விதிவிலக்கு அளிக்கலாம். கூட்டுறவு இயக்கத்தை வளர்க்க ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தபட்சம் ஒருவர் உறுப்பினராக வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு கூட்டுறவு சங்கம்
அமைய வேண்டும் என்ற நோக்கம் வலியுறுத்தப்பட்டது. இச்சட்டத்தில் 29 பிரிவுகள் இருந்தன, ஆனால் விதிகள் இல்லை. இச்சட்டப்படி கடன் சங்கம் மட்டுமே பதிவு செய்ய முடியும், துவக்க நிலை சங்கங்கள் மட்டுமே பதிவு செய்ய முடியும். இக்குறைபாடுகளை நீக்க 1912 கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்டது. இந்த முதல் சட்டத்திற்கும் 12 சட்டத்திற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு, 1904 சட்டத்தில் கடன் என்ற வார்த்தை இருக்கும், 12 சட்டத்தில் கடன் என்ற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கும். கடன் சார்பற்ற, அதாவது கடன் வழங்காத பிற வகை சங்கங்களும் இந்த சட்டத்தின்படி பதிவு செய்யலாம். நெசவாளர் கூட்டுறவு சங்கம், பால் வழங்கும் சங்கம், பண்டக சாலைகள் போன்றவை. இது தவிர ஒரு சங்கமும் இன்னொரு சங்கத்தில் உறுப்பினராகலாம் என்று இச்சட்டம் கூறியது. அதன் மூலம் மத்திய மாநில அளவில் சங்கங்கள் உருவாகின. அறப்பணிகளுக்கு சேரிட்டபிள் பர்பஸ் 10% லாபம் ஒதுக்கப்பட்டது. கூட்டுறவு என்ற சொல்லை பிற வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டது. கூட்டுறவுக்கு வரவேண்டிய தொகையை வசூலிக்க சட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டது. மேலும் கூட்டுறவு பிற நிறுவனங்களில் பங்கு முதலீடு செய்தால் எந்த நீதிமன்றமும் அதை கையகப்படுத்த இயலாது என்றும் இச்சட்டம் வகுத்தது. அதற்கடுத்தபடியாக அரசு இச்சட்டத்தை அமல்படுத்த விதிகளை உருவாக்கலாம் என்றும் அனுமதி அளித்தது. 1914 முதல் 18 வரை முதல் உலகப் போர் நடந்தது, அனைவரும் அறிந்ததே. 1919 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சீர்திருத்தம் வந்தது. அதனை மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் என்பார்கள். அந்த சட்டத்தின்படி மத்திய அரசு அல்லாமல் அந்தந்த மாநிலங்களே, அதாவது மாகாணங்களே கூட்டுறவு சட்டத்தை இயற்றலாம் என்று அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த அதிகார பகிர்ந்தளிப்பின்படி பம்பாய் மாகாணம் 74 பிரிவுகள் கொண்ட ஒரு கூட்டுறவு சட்டத்தை முதன் முதலாக 1925 இயற்றியது. அதனைத் தொடர்ந்து 72 பிரிவுகளும் 36 விதிகளும் கொண்ட மெட்ராஸ் கூட்டுறவு சட்டம் 1932 இயற்றப்பட்டது. இதுபோன்று பாரதம் முழுவதும் சுமார் 20 சட்டங்கள் இயற்றப்பட்டன. இந்த 1932 மெட்ராஸ் கூட்டுறவு சட்டத்தின்படி பல தொழில்களும் கூட்டுறவு அமைப்பில் துவங்கப்பட்டன. உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்று உறுப்பினர்கள் தங்களின் வழக்குகளை தீர்த்து கொள்வதற்கு சிரமங்கள் ஏற்படும் என்பதால் கூட்டுறவு சட்டத்திலேயே தீர்ப்பாயம் ஒன்றினை உருவாக்க இச்சட்டம் வழிவகை கண்டது. அதாவது கூட்டுறவு நிர்வாகிகள் தவறு செய்தால் அந்த நிர்வாக குழுவை கலைக்கவும், நிதி இழப்புகளை ஏற்படுத்தினால் தண்ட வசூல் மூலம் வசூலிக்கவும் இச்சட்டத்தில் பிரிவுகள் வரையப்பட்டன. பொய்யான தகவல் அளித்தல், சட்ட மீறல் போன்றவை இச்சட்டத்தின்படி குற்றங்களாக வகுக்கப்பட்டு அதற்கு தண்டனையும் நிர்ணயிக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையே சென்னை மாகாண அரசு டவுன்ஷன் குழு என்ற ஒரு குழுவினை 1927 அமைத்தது. அதனுடைய நோக்கம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதோடு நில மேம்பாட்டிற்கு நீண்டகால கடன்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது. அதற்கான பரிந்துரையாக கடன் பத்திரங்கள் மூலம், அதாவது டிபஞ்சர்ஸ் என்று சொல்வார்கள், மக்களிடம் நிதி திரட்டி அந்த நிதியை கொண்டு பிரதம கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதியளித்து நில மேம்பாடு மற்றும் நீண்டகால கட்டமைப்புகளை உருவாக்க இக்குழு பரிந்துரைத்தது. 1934 மெட்ராஸ் கூட்டுறவு நில அடமான வங்கி சட்டம் இயற்றப்பட்டது. இந்த நில அடமான சட்டம்தான் பின்னர் நில வள வங்கியானது தற்போது ஊரக வளர்ச்சி வங்கி என பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. அடுத்ததாக வரக்கூடியது 1961 கூட்டுறவு சட்டம். இந்த சட்டம் கூட்டுறவு வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏடி கோர்வாலா அவர்கள் 1954 அளித்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டுறவு சட்டக்குழு அமைக்கப்பட்டது. 1956 அளித்த குழு 124 பிரிவுகள் கொண்ட ஒரு மாதிரி சட்ட வரைவினை அரசுக்கு அளித்தது. அது குறிப்பாக கூட்டுறவு இயக்கம் வளர்ச்சியை காண வேண்டுமென்றால் மாநில அரசின் பங்களிப்பு மிக முக்கியமானது என வலியுறுத்தியது. கூட்டுறவு சங்கங்களுக்கு பங்குத்தொகையாகவும் வட்டி இல்லாத கடனாகவும் மானியமாகவும் அரசு நிதி உதவி வழங்க வேண்டும். ஒவ்வொரு வகை சங்கங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், எனவே தனித்தனியான துணை விதிகளும் பரிந்துரைத்தது. நிர்வாக குழுவில் 1/3
அரசின் பிரதிநிதி இடம்பெறவும் இச்சட்டம் வழிவகுத்தது. வருமான வரி, பதிவு கட்டணம் போன்ற வரி விலக்குகளும் அரசு வழங்க வேண்டும் என இச்சட்டம் எடுத்துரைத்தது. அடுத்தபடியாக பொதுநலன் கருதி நலிந்த சங்கங்களை இணைக்கவும் வளர்ந்த சங்கங்களை பிரிக்கவும் இச்சட்டம் இடமளித்தது. நிர்வாகக் குழுவில் 1/3 உறுப்பினர்கள் பதவிக்காலம் சுழற்சி முறையில் முடிவுக்கு வந்து அந்த இடம் பூர்த்தி செய்யப்படும். இதன் மூலம் எந்த ஒரு நாளிலும் நிர்வாகக்குழு இல்லை என்ற நிலை ஏற்படாது. மேலும் மேல்முறையீடு செய்ய நடுவர் நீதிமன்றமும் இச்சட்டத்தில் அமைக்கப்பட்டது. ஒரு உறுப்பினர் 5 சங்கங்களுக்கு மேல் நிர்வாகக்குழுவில் இடம்பெறவும் இச்சட்டம் தடை விதித்தது. தற்போது நடைமுறையில் உள்ளது 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். இச்சட்டத்தின் விதிகள் 1988 வகுக்கப்பட்டன. 13/4/88 இச்சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சில சொற்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டுறவு சட்டத்தில் தலைமைச் சங்கம் அப்பக்ஸ் சொசைட்டி என்ற வாசகம் வரும். தலைமைச் சங்கம் என்றால் அது மாநில அளவில் செயல்படக்கூடிய ஒரு கூட்டுறவு நிறுவனம். இச்சங்கம் பிற கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும். அடுத்ததாக வரக்கூடியது மத்திய சங்கம், சென்ட்ரல் சொசைட்டி என்று கூறுவார்கள். அது மாநிலத்தில் ஒரு பகுதியையோ அல்லது ஒரு மாவட்டத்தையோ செயல் எல்லையாக கொண்டிருக்கும். இந்த மத்திய சங்கமும் பிற சங்கங்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும். பிரதம சங்கம் பிரைமரி சொசைட்டி என்பது மாநில மத்திய சங்கம் அல்லாத பிற அனைத்தும் பிரதம சங்கங்கள் ஆகும். இந்த பிரதம சங்கங்களில்தான் தனிநபர்கள் நேரடியாக உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினர் என்பவர் யார் என்று கேட்டால், சங்கத்தின் துணைவிதி, சட்டம் மற்றும் விதிகளின்படி உறுப்பினராக யார் சேர்த்து கொள்ளப்பட்டாரோ அவரும் இணை உறுப்பினரும் உறுப்பினராக கருதப்படுவார்கள். இணை உறுப்பினர் என்பவர் வரையறுக்கப்பட்ட உரிமைகளும் பொறுப்புகளும் உடையவர். அவர் நிர்வாகக் குழுவில் இடம்பெறுவதில்லை, அவருக்கு வாக்குரிமை கிடையாது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ற கூடிய நிர்வாகக் குழு, இந்த நிர்வாகக் குழுதான் சங்க மேலாண்மை பொறுப்புடைய ஒரு ஆட்சி மன்றம் ஆகும். அந்த ஆட்சி மன்ற குழுவிலே அலுவலக நிர்வாகி என்பவர் நிர்வாகக் குழுவின் தலைவர் அல்லது துணைத் தலைவராக இருப்பார். ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அலுவலர்கள் பலர் உண்டு. தலைவர், துணைத்தலைவர், மேலாண்மை இயக்குனர், செயலாளர், உதவி செயலாளர், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க பணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அனைவருமே அந்த சங்கத்தின் அதிகாரிகள் ஆவார்கள். கூட்டுறவு ஒன்றியம் என்பது கூட்டுறவு கல்வி, விளம்பரம், பயிற்சி போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டுறவு நிறுவனம். பதிவாளர் என்பவர் சட்டப்பிரிவு 3 பதிவாளருக்கான அதிகாரங்களை முழுவதுமாகவோ அல்லது சிலவற்றையோ பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு அரசு அலுவலர். இதன்படி கூட்டுறவு சார்பதிவாளர், துணைப்பதிவாளர், இணைப்பதிவாளர், கூடுதல் பதிவாளர் ஆகியோரும் பதிவாளராகவே கருதப்படுவார்கள். அதற்கு அடுத்தபடி அட்டவணை சங்கங்கள் என்று ஒரு வாசகம் வரும். கூட்டுறவு சட்டத்தில் அட்டவணை 2 பகுதி ஏ மற்றும் பியில் சில சங்கங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கும். அவை அட்டவணை சங்கங்கள், அதிக வரவு செலவு உள்ள சங்கங்கள் ஆகும். பொறுப்பை பொறுத்தவரை வரையறுக்கப்பட்ட பொறுப்பு, வரையறுக்கப்படாத பொறுப்பு, லிமிட்டட் லயபிலிட்டி, அன்லிமிட்டட் லயபிலிட்டி என்று 2 உண்டு. தற்போது பதிவு செய்யப்படும் சங்கங்கள் அனைத்துமே லிமிட்டட் லயபிலிட்டி என்று சொல்லக்கூடிய வரையறுக்கப்பட்ட பொறுப்பில்தான் பதிவு செய்யப்படுகின்றன. ஆனாலும் இதன் பொருள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சங்கம் ஒரு காலத்தில் செயலிழந்து கலைக்கப்படும் போது அதன் பொறுப்புகள் உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படும். அவ்வாறு பொறுப்புகளை சுமக்கும் போது ஒருவர் எவ்வளவு பங்குத்தொகை எடுத்திருந்தாலும் அவருடைய சொத்தின் அடிப்படையில் அந்த சங்கத்தின் பொறுப்புகள் வசூல் செய்து தீர்வு செய்யப்படுமானால் அது அன்லிமிட்டட் லயபிலிட்டி. அவ்வாறு இல்லாமல் ஒரு சங்கத்தில் ஒரு உறுப்பினர் செலுத்திய பங்குத்தொகைக்கு விகிதாச்சாரத்தில் அவருடைய பொறுப்பு அமையுமானால் அது லிமிட்டட் லயபிலிட்டி. இதை விளக்குவதாக இருந்தால், ஒரு நபர் 1,000 பங்குத்தொகை செலுத்தியிருக்கிறார், 1,00,000 கடன் வாங்கியிருக்கிறார், சங்கம் கலைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சங்கத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு பங்குக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை செலுத்த வேண்டும் என்று வரும்போது 1,000 பங்குத்தொகை எடுத்தவர் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டுமோ அதே போல் 10 10,000 பங்குத்தொகை எடுத்தவர் செலுத்த வேண்டும். ஆனால் அன்லிமிட்டட் லயபிலிட்டியில் அப்படி இல்லை. 1,000 பங்குத்தொகை எடுத்தவர்
ஏழையாக இருக்கலாம், 100 ரூபாய் பங்குத்தொகை எடுத்தவர் பெரிய பணக்காரராக இருக்கலாம். ஆனாலும் கூட பணக்காரராக உள்ள 100 ரூபாய் பங்குத்தொகை செலுத்தியவர் அவர் சொத்திலிருந்து பெரும் பகுதியை சங்கத்திற்கு அளிக்க வேண்டும். இதுதான் அன்லிமிட்டட் லயபிலிட்டி. இந்த முறை தற்போது நடைமுறையில் இல்லை. விதிகள் என்பவை சட்டத்தில் உள்ள பிரிவுகளை அமுல்படுத்துவதற்காக அரசு வகிக்கும் நெறிமுறைகள். துணை விதி பைலா என்று கொண்டிருக்கிறது. இந்த துணை விதி என்பது ஒரு சங்கத்தின் அமைப்பு ஆவணம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி சொசைட்டி என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக சட்டத்தின் சரத்துகளுக்குள் செல்வோம். முதல் தலைப்பு கூட்டுறவு சங்கங்களை பதிவு செய்தல். ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய வேண்டுமென்றால் அந்த சங்கம் 4 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஒரு கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு கொள்கைப்படி அமைந்திருக்க வேண்டும். உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாடு அதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கூட்டுறவு கொள்கைப்படி உறுப்பினர்களின் பொதுநலம் காக்கும் அமைப்பாகவும் அது அமைப்பட வேண்டும். அல்லது இந்த கூட்டுறவு சங்கத்திற்கு சேவை செய்யக்கூடிய இன்னொரு கூட்டுறவு சங்கமாகவும் இருக்கலாம். இப்படி இருந்தால் அந்த சங்கம் பதிவு செய்ய தகுதியுள்ள நிறுவனமாகும். எவ்வாறு கூட்டுறவு சங்கத்தை அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 25 பேர் தேவை. அந்த 25 பேர் படிவம் 1 என்று கூட்டுறவு சங்கத்திலே இணைப்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படிவம் 1 ஒவ்வொரு நபர்களின் பெயர், முகவரி, அவர் செய்யும் தொழில், ஆண்டு வருமானம் போன்ற அனைத்து விவரங்களும் இருக்கும். அவ்வாறு அனைத்து விவரங்களையும் அந்த படிவம் 1 பூர்த்தி செய்து அந்த 25 பேரும் கையொப்பமிட்டு அந்த விண்ணப்பத்தை பதிவாளருக்கு அளிக்க வேண்டும். அவ்வாறு அளிக்கும்போது 25 நபர்களும் தாங்கள் எவ்வளவு பங்குத்தொகை செலுத்த இருக்கிறோம் என்பதையே தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு முதன்மை அமைப்பாளர், சீஃப் ப்ரமோட்டர் என்று பெயர். இந்த முதன்மை அமைப்பாளர் 25 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் செலுத்தும் தொகையை அனாமத்து கணக்கில் வரவு வைத்து ஒரு நாளேடு எழுதி அந்த விவரத்தை எடுத்துக்கொண்டு வசலான தொகையை மத்திய வங்கியில் இட்டு வைப்பு செய்வார். அந்த சங்க கணக்குகளை எழுதுவதற்கு தேவையான எழுது பொருட்களை இந்த தொகையிலிருந்து அவர் செலவு செய்து கொள்வார். இந்த விண்ணப்பத்தோடு அவர்கள் சங்கத்தின் பொருளாதார திட்ட அறிக்கையையும் துணை விதியின் நகலையும் பதிவு கட்டணத்தையும் பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டால் 120 நாட்களுக்குள் பதிவாளர் அச்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். தவறினால் 120வது நாளில் அச்சங்கம் பதிவு செய்யப்பட்டதாக கருதப்படும். பதிவு செய்யப்பட்ட சங்கம் இடைக்கால நிர்வாக குழுவால் நிர்வகிக்கப்படும். ஒரு சங்கம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் செயல்பட தொடங்க வேண்டும். செயல்படுவது என்றால் அந்த தற்காலிக நிர்வாகக்குழு கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாலே அது சங்கம் செயல்பட்டதாக கொள்ளப்படும். அவ்வாறு 3 மாதங்களுக்குள் சங்கம் செயல்பட துவங்க முடியவில்லை என்றால் கால நீடிப்பு கோரி பதிவாளருக்கு விண்ணப்பிக்கலாம். பதிவாளர் 1 ஆண்டு வரை கால நீடிப்பு கொடுப்பார். அந்த காலகட்டத்திற்குள் சங்கம் செயல்பட துவங்க வேண்டும். அடுத்தபடியாக வரக்கூடியது துணை விதிகள். துணை விதிகளை பற்றி விதி எண் 6 தெரிவிக்கிறது. சட்டம் மற்றும் விதிகள் கூட்டுறவு நிறுவனங்கள் அனைத்துக்கும் பொதுவானது. துணை விதி என்பது, அதாவது பைலா, ஒவ்வொரு சங்கமும் தன் செயல்பாட்டை வரையறுக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆவணமாகும். அந்த துணை விதியில் சங்கத்தின் பெயர் மற்றும் முகவரி இருக்கும், அதன் செயல் எல்லை இருக்கும், சங்கத்தின் நோக்கம் இருக்கும், அதன் நிதி எவ்வாறு திரட்டப்படுகிறது, எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது என்ற விவரம் இருக்கும், உறுப்பினர் சேர்வதற்கான தகுதி என்ன, எவ்வாறு அவர்களை நீக்க வேண்டும் என்பதற்கான நிபந்தனைகளும் அதில் வரையறுக்கப்பட்டிருக்கும். இது தவிர இணை உறுப்பினர் சேர்க்கை, பங்குத்தொகை, நுழைவு கட்டணம், பேரவை கூட்டம், நிர்வாகக்குழு தேர்வு, சங்கம் பெறக்கூடிய அதிகபட்ச கடன் தொகை, சங்கம் மேற்கொள்ளும் வணிக நடவடிக்கைகள், நகை கையிருப்பு போன்றவற்றை யார் பாதுகாப்பது, யார் கணக்குகளை பராமரிப்பது, இலாபத்தை எவ்வாறு பிரிவினை செய்வது என்ற விவரங்கள் அனைத்தும் துணை விதியில் இடம்பெறும். இவை தவிர சிறப்பு துணை விதியும் அந்த துணை விதியில் ஒரு அங்கமாக இருக்கும். அந்த சிறப்பு துணை விதி என்பது முழுக்க முழுக்க பணியாளர் நலம் சார்ந்தது. ஒரு சங்கத்தில் எத்தனை பணியாளர்கள் பணிபுரியலாம்,
ஒவ்வொரு பணியாளருக்கும் உள்ள தகுதிகள் என்ன, அவர் எவ்வாறு நியமனம் செய்யப்படுவார், நியமனம் செய்யப்பட்ட பணியாளருக்குரிய கடமை என்ன, பொறுப்புகள் என்ன, உரிமைகள் என்ன, அவர் தவறு செய்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது எவ்வாறு, யாருக்கு அதிகாரம், அவர் ஓய்வு பெறும்போது என்னென்ன பலன்களை பெறுவார் போன்ற அனைத்தும் அந்த சிறப்பு துணை விதியில் இடம்பெறும். இந்த துணை விதி நிரந்தரமானதா என்றால் அல்ல. தேவைப்படும் போது அதன் விவகார இல்லையோ அல்லது மற்ற பொருட்களையோ திருத்தி கொள்ளலாம். அதற்கு பெயர் துணைவிதி திருத்தம் என்று பெயர். இந்த துணைவிதி திருத்தத்திற்கு சங்க பேரவை கூடி அவர்கள் ஒரு தீர்மானம் இயற்றி அந்த பேரவை கூட்டத்தில் ஏற்றப்பட்ட தீர்மானத்தை 60 நாட்களுக்குள் பதிவாளருக்கு அனுப்பி வைத்தால் பதிவாளர் அந்த துணைவிதியை பதிவு செய்து சங்கத்திற்கு அளிப்பார். தேவைப்பட்டால் பதிவாளர் தாமாகவே கூட துணைவிதிகளை திருத்தம் செய்யுமாறு சங்கத்தை அறிவுறுத்தலாம். இப்போது சங்கம் பதிவு செய்தல் மற்றும் துணைவிதிகளை பற்றி இப்பாடத்தில் பார்த்தோம். அடுத்தபடியாக உறுப்பினர் தகுதி, உரிமை, கடமை போன்றவற்றையும் பிற பகுதிகளையும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.